शिवागुप्ति पर्यंता एक राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्ध दीक्षम अयानिधिन्देह भृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथारीय त्वदीय चरणद्वयं भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। போன வாரத்துல சுவாமியினுடைய ஸ்தோத்திர ரத்னத்துல 37வது ஸ்லோகம் பார்த்திருந்தோம். அதில் பாதி முடிச்சோம், இன்னும் கொஞ்சம் அதில் பாக்கி இருக்கு. இதையும் சேர்த்து இதையும் அடுத்த ஸ்லோகத்தையும் 38வது ஸ்லோகத்தையும் இப்ப பார்ப்போம். சகர்த்தயஸ்யாபவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம யதீய ஜன்மபூஹ ஜகத் சமஸ்தம் யதபங்கதம் ஸ்ரயம் யதர்த்தமம் போதிரமந்தி அபந்தி ஜ. இந்த எம்பெருமான் பிராட்டிக்காக தன்னுடைய திருமார்பையே வாசஸ்தானமாக ஆக்கிக் கொண்டாராம். அந்த பிராட்டி குடிகொண்டிருக்கின்ற ஆலயம் எம்பெருமானுடைய திருமார்பு. எம்பெருமானுக்கு பிராட்டி அவதரித்த ஸ்தலம் க்ஷீராப்தி மிகவும் உகந்த இடமும். ஆகையால்தான் க்ஷீராப்தியில பரியங்கத்துல சயனித்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். தவப்பிரியந்தாம எதிய ஜன்மபூகம் எம்பெருமானை பார்த்து சுவாமி அளவுந்தார் சாயிருக்கின்றார். எதிய ஜன்மபூகம் தவப்பிரியம் எவளுடைய பிறப்பிடம் உமக்கு ரொம்பவும் உகந்ததோ என்பதாக. இது எல்லாரத்துக்கும் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. மாமனாரா உகந்ததா இருக்கிறதுன்றது சில பேருக்கு தான் அந்த மாமனாராம் உகந்ததா இருக்கும். சில பேருக்கு அப்படி ஒரு ரெண்டு நாள்ல இருந்து ஒரு வேளை இருக்கிறது கூட இவ்வளவு கஷ்டமா இருந்துருக்கும். ஆனா எல்லா மாமனாரும் ரொம்ப பிரீத்தியோட தான் இருந்துட்டு இருக்கா, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. அந்த பிரீத்தி அப்பிரீத்திய நம்ம எடுத்துக்கிற விதத்துல இருந்துட்டு இருக்கு. பெருமாள் நல்ல முறையில எடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த மாமனாராம் இருக்க பிராட்டி அவதரித்த ஸ்தலம் அவருக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்கு. ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சிரயம் லோகம் முழுக்க பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையை சார்ந்ததாக இருந்திருக்கான். பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை இருந்ததுன்னாக்க கிடைக்காதது எதுவுமே இல்லையா. லோகத்துல எது எதுலாம் நல்லதுன்னு சொல்லி சொல்றமோ அது மொத்தம் பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையினால வந்துதான். இதுல ஒரு வெங்கடாத்வரின்னு ஒரு கவி பிராட்டி விஷயமாக லக்ஷ்மி சஹஸ்ரம் என்று சொல்லக்கூடிய 1000 ஸ்லோகங்கள் சாதித்திருக்கின்ற அற்புதமான ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகங்கள்லாம். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்ற பிராட்டியினுடைய கடாட்சம் இருந்ததுன்னாக்க ஒரு இரு கடாட்சம் இருந்ததுனாக்க அதாவது கடாட்சத்துக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோ, ஒரு வாட்டி பாக்குறது ஒரு கடாட்சம்னு வச்சுக்கோமே. அந்த ஒரு வாட்டி பார்த்தாலே அவருக்கு பிரம்ம பதவி வந்துருமா, ஒரு வாட்டி கட்டாட்சம் இருந்ததுனாலே அவளுக்கு சுத்திர பதவி வந்துருமா, இப்படி ஒரு கட்டாட்சம் இருந்ததுனாலே மிகச்சிறந்த பதவிகள்லாம் வந்து மிகச்சிறந்த லோகத்துல எதெல்லாம் விசேஷமான அனுபவமோ அத்தனை அனுபவங்களும் ஒரே கட்டாட்சத்தினால வந்துரும் அப்படின்னு சொன்னார். சரி, அது அப்போ பெருமாளுக்கு எப்ப பார்த்தாலும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்துட்டே இருக்கான். அந்த எப்ப பார்த்தாலும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்து இருக்கிறதுனாலதான் பெருமாள் பரபிரம்மமா ஆயிட்டு என்று சமத்காரமா சொல்ற. அதுல கட்டாட்ச ஸ்தபகம்னே ஒரு ஸ்தபகம் ஆச்சரியமான பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை பத்தி சொல்றது. அந்த மாதிரி எல்லாம் ஜகதம் பதவா பங்க ஜலஜாத சரா பிரகிருஷ்ட மது காலஹாம் கமலே கதய கதம் வாம்
சரோஜசௌ சர்வமங்களே நாப்திம். உன்னுடைய கட்டாட்சம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா பிராட்டியினுடைய கட்டாட்சம் சர்வ மங்களே நாப்தியும், சர்வ மங்களம் எல்லா மங்களத்தையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் பிராட்டியினுடைய கட்டாட்சம். அப்பேற்பட்டது அதுதான் இங்க சொல்லி சொல்றார். கடந்த அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் என்ன பண்ணும் அப்படின்றது, ஜகத் சமஸ்தம் யதபாங்கதம் ஸ்ரயம், லோகம் மட்டும் உன்னுடைய அபாங்கம் கடைக்கன் பார்வையை அமைந்திருக்கிறது, கடைக்கன் பார்வையை சார்ந்திருக்கின்றது. அங்கதான் உன்னுடைய கடைக்கன் பார்வையினாலதான் எல்லா நல்லதும் கிடைக்கிறது. லோகத்துல எதுவோ என்னென்ன சுஜௌவம் சே ஜன்ம ஸ்ருதிநய மதிஹி மாதரதுலா விகம்யா விகம்யா சம்பத்தி விசதம் அபிஜீதா கவிதா பிரசக்தி தைத்யாரௌ ஹித பரமபத்யம் சுபயசா விவர்த்தாஹ சப்தாமி த்ருவம் அசதிருஷாம் தாவக திருஷாஹம். அசதிருஷாம் தாவக திருஷாம், அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு நேரான இன்னொரு கட்டாட்சம் ஒன்னு ஒன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் மாதிரி இது மாதிரி இன்னொன்னு இருக்கும்னு சொல்லுவானாக்க இன்னொன்னு எதுவுமே இல்லையா. பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு சமானமா இருந்துட்டு இருக்கிறது பிராட்டியினுடைய கட்டாட்சம் தான். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் என்னென்ன பண்ணும், நாம எல்லாரும் ஆசைப்படுவோம் உயர்ந்த உயர்குல பிறப்புன்றது எல்லாரும் ஆசைப்படுறது. நாம ஆயிரம்தான் இத சொல்லியிருந்தா கூட நமக்கு அந்த உயர்குல பிறப்பு கிடைக்கலன்னாக்க ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள இருந்துதான் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி உயர்குல பிறப்பு நமக்கு கிடைக்கணும்னா அது பிராட்டியினுடைய கட்டாட்சம் போகணும். அதே மாதிரி வேத மார்க்கத்துல நடக்கிறது, வேதம் காண்பித்த சாஸ்திரத்தை வேதம் காண்பித்த வழியில நடக்கிறதுன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அது சுலபமா நடத்தி வைக்க வருதா, அதோட இதெல்லாம் மாத்திரம் இருந்த ஆச்சாரமா இருந்துட்டு இருக்கேன் உயர்குலத்துல பிறந்திருக்க இது போர் மன்னா பசங்க கூட மதிக்க மாட்டா மனைவி கூட மதிக்க மாட்டா அப்படி இருக்கவாள ஏழை அக்கனுக்கு இருந்துட்டாருனாக்க அதுக்காக என்ன பண்றார் அப்படின்னா விகம்பா சம்பத்தி என்ன, அது அந்த சம்பத்து சலான்னு பேரு. சம்பத்து இருக்க ஒரு இடத்துல நிலையாக நிற்கக்கூடியது அல்ல. இன்னைக்கு பணக்காரனா இருக்கவன் நாளைக்கு அர்த்தால ஏழையா போயிடுவான், இன்னைக்கு ஏழையா இருக்கவனும் நாளைக்கு பணக்காரனா ஆயிடுவான். அதில் பணக்காரன்றதுனால ஒருத்தன் எப்பவுமே பணக்காரனா இருப்பான்னு சொல்ல முடியாது, ஏழைன்றதுனால அவன் என்னைக்குமே ஏழையா இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த சம்பத்து ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் போயிட்டு இருந்துட்டு இருக்கும். ஆனா பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்கா அது துளி கூட நடுக்கம் இல்லாத ஒரு இடத்துலயும் போகாத அசைவில்லாததாக நம்மளிடையே பரம்பூர்ணமாக இருக்கக்கூடிய சம்பத்தை குடிக்கூடியதாக இருந்திருக்கு. சாஸ்திரஜானம் பகுக்லேசம் புத்தே ஸ்தலன காரணம்னு சொல்ற இந்த சாஸ்திரஜானம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், புத்திக்கு சலனத்தை ஏற்படுத்துறோம். இது இப்படியா அப்படியான்னு ஒரு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி நமக்கு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் பண்ணணும். ஆகையால எப்படி பண்ணணும்ன்ற சுவாமி தேசிகன் சாதிக்கிற உபதேசா தரிம் புத்தா என்பதாக ஆச்சாரிய முகத்தினால ஆச்சாரிய நடத்திலிருந்து ஒரு உபதேசம் பெற்று யார் பரதத்துவம் யாருடைய அனுகிரகம் நமக்கு வேணும் எப்படி நாம நடந்து கொள்ளணும் எது எம்பெருமானை அடைவதற்கு உபாயம் அந்த உபாயத்தை யார் மூலமாக அனுஷ்டானம் பண்ணணும் அது செய்யணும் என்கிற விஷயங்களை ஹரிம்புத்வா அறிந்து கொண்டு நாம நிச்சந்தையாக சுகமாக இருக்கலாம் என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைதாரத்துல சாதிக்கின்றார். இது இங்க பிராட்டியினுடைய கட்டாட்சம் கணக்கு இருந்ததுன்னாதா இப்படிப்பட்ட உபதேசமும் நமக்கு கிடைக்கும். உபதேசத்தோட பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசையா இருந்திருக்கு, அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான கவிதையும் இது எல்லாம் வரும். இது வந்து இப்படிப்பட்ட எத்தனை சிறப்புகள் உலகத்துல எத்தனை சிறப்புகள் உள்ளனவோ அத்தனை சிறப்புகளும் பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலதான் வருது என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட பிராட்டியினுடைய கட்டாட்சம் அந்த ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம், லோகம் முழுக்க யதபாங்க சம்சயம் அந்த பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சத்தை கடைக்கன் பார்வையை சார்ந்து இருக்கின்றது
என்பதை அருளை செய்தார். ஒரு சுவாரஸ்யமா சொல்ற, எல்லாரும் எவ்வளவு பெரிய பாலம் சொல்றோம், எல்லாம் எவ்வளவு பெரிய வாழ பெரிய வேதாந்தியா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய மேதையோட இருக்கிற ஞானியா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு கால விசேஷத்துல அவனுக்கு ஒரு சிரமம் ஏற்படுறது. அந்த சிரமம் ஏற்படச்ச என்ன சொல்றோம், இப்ப அவனுக்கு வேலை சரியில்லை என்பதாக சொல்லுகின்றோம். எல்லாருக்கும் ஜோசியத்துல ஒரு பெரிய ஈடுபாடு, இந்த ஜோசியத்துல ஈடுபாடு இருக்கிறதுனால இப்ப அஷ்டமத்துல சனி, ஏறநாட்டு சனி, அத்த சனி, இந்த சனி ஏதோ ஒண்ணு சொல்றோம், மூணுல குரு, நாலுல குரு, எட்டுல குருன்னு ஏதோ சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதனால வரதுனால என்ன ஆறதுன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு கிரகங்களுடைய நிலக்கணக்கை இருந்ததுன்னாக்கா எவ்வளவு கஷ்டப்படுறவாளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வாளுக்கும் சிரமம் வரதான் வரும், அந்த சிரமத்தை நம்மளால எதுவும் பண்ண முடியாது என்று சொல்றோம். இதுல ஜோசிய விஷயத்துல ஒன்னு சொல்ல விரும்புறேன் நான். ஜோசியன்றது இருக்க, இது சாஸ்திரம், இது வேதாங்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதையால ஜோசியம் பொய்யில்ல, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அதுல வந்து இப்படிப்பட்ட கிரகங்களுடைய நிலைப்பாடுகளை கொண்டோ நாள் பாக்கிறதோ இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டியது அவசியம் பண்ண வேண்டியதுதான். ஆனா ஜோசியன்றது இருக்க ஒரு பெரிய சமுத்திரம். இந்த பெரிய சமுத்திரத்துல இதுல எத்தனை பேர் மூழ்கி முத்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இதுல எல்லாரும் ஒரு ஓரத்துல துளி உண்டு பார்த்துட்டு, இந்த ஏரிய பார்த்துட்டு, இதான் சமுத்திரம், நான் சமுத்திரம் மொத்தம் பார்த்துட்டேன்னு இவா சொல்லிட்டு இருப்பா. ஒரு குட்டையை ஒருத்தம் பார்த்துட்டு, இதான் சமுத்திரம், நான் சமுத்திரம் மொத்தம் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. இப்படி ஏதோ ஒரு சமயத்துல ஒரு காரியத்துல ஒன்னு பழிச்சுடுத்துனாக்க மொத்தமே இவா மொத்தம் ஜோசியம் மொத்தம் இவா தெரிஞ்சிடுத்துன்னு நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கு இந்த ஜோசியத்துல வரைச்சே இந்த சாஸ்திரங்களுக்கு அபவாத சாஸ்திரம்னு சொல்றது, அதாவது இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லச்சு ஒரு விஷயத்த சொல்லும், சொன்ன உடனே இதை காட்டிலும் இந்த எப்படி இருந்தாலும் இதுக்கு மேல ஒரு பார்வை இருந்ததுன்னாக்கா அதுக்கு தோஷம் இல்ல, அதுக்கு மேல அதுக்கு அப்பிரதி பிரசவம்னு சொல்றது, அந்த அபவாதத்துக்கும் ஒரு மாறுபட்டது. இப்படி எல்லா விதத்தையும் பார்த்துதான் சொல்லணுமே தவிர ஜோசியன்றது சாதாரணமா ஜோசியம் சொல்லக்கூடாது. இதனாலதான் இப்ப அதுக்காக என்ன பண்றதுன்னா, எல்லாத்தையும் பார்த்து நிறைய அனுபவம் இருக்கிறவாளா சொல்ற ஜோசியங்கள் தான் பலிக்கிறது, அதை தெரிஞ்சவாளா தான் இருக்கணும். எதனா ஒரு அம்சத்துல ஜோசியம் பலிக்கல, வசனது பலிக்கலன்னா இவ கண்ணுல ஏதோ ஒரு விஷயம் படலன்னு அர்த்தமே தவிர ஜோசியம் பொய்யன்னு அர்த்தம் கிடையாது. இதுதான் வாஸ்தவம். அடையங்கூட சின்ன வயசுல ஒரு 25-30 வயசுல ஜோசியத்துல கொஞ்சம் வெறியா இருந்தேன். பெரியா இருந்து ஜோசியெல்லாம் கொஞ்சம் இப்படி பாத்துட்டு பாக்கணும்னு பார்த்தேன். யாருதானா ஜாதகம் கிடைச்சதுன்னா கூட அத அனலைஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒரு சமயம் ஏதோ சில அசுபங்கள் நேரிட்டது, இப்ப பார்த்தேன் இனிமே இந்த ஜோசியத்துக்கிட்ட நம்ம போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்ல, நாம சரியா தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்காத நம்மளா ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், ஏதோ ஓரத்துல பாத்துட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். கெட்டதை நல்லதாகவும் சொல்லலாம், நல்லதை கெட்டதாகவும் சொல்லலாம், எப்படி சொன்னாலும் நாம பண்றது தப்பாதான் ஆயிடுறது. அதையால இது என்ன பெரியவா என்ன சொல்றாளோ, பெரியவாளுடைய நியமனம் எதுவோ அது போருமே தவிர நாம்பளா ஒரு ஜோசியம் பாக்குறதுன்றது கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் நானு. இங்க பிராட்டியினுடைய கட்டாட்சம் கணக்கு இருந்ததுன்னாக்க என்ன ஆகும்ன்றத வெங்கடாச்சாரி ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். திட்டம் த்வட்டம ஏவ பூசுத சனி பிரட்டாச்ச துட்டாக்ரஹா பாலே காமபிலே லிகீது ஜகதா பிரட்டாபி கட்டாம் தசாம் தே கிம் குர்யுஹு அபங்கதா மயி சகிருத்தேவி த்வயங்கீகிருதம் நீஹாரோ நகரஸ்தம் அம்பரமணே லீலாம் போஜம் பாததே. என்ன விஷயம் அப்படின்னா, எட்டுல துஷ்ட கிரகங்கள்லாம் இருந்ததுன்னாக்க எட்டுல சனி செவ்வா இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருந்ததா, அது தவிர குரு இவெல்லாம் இருந்தா அஷ்டமத்து சனின்றது ரொம்ப எளப்பமான ஒரு சன்னிவேசம். அப்ப சொல்ற
ஒரு மரியாதையோ ஒரு ஒரு கர்வத்தோட சொல்ற பிராட்டியினுடைய கட்டாட்சம் பெற்றவாளுக்கு எட்டுல எத்தனை கிரகம் வேணா எத்தனை பாப கிரகம் வேணா இருக்கட்டும், எதெல்லாம் எட்டுல இருந்தா அசுபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்றனவோ அவை எல்லாமே கூட அந்த எட்டுல ஒரு ஒருத்தனுடைய ஜாதக பிரகாரத்திலயோ இல்ல ராசி கோச்சார பிரகாரத்திலயோ எட்டுல இருந்துட்டு போட்டோம். இன்னொன்னு சொல்றோம், நம்ம எல்லாரும் அவன் தள்ள எழுத்து பிரகாரம் தான் நடக்கும். லலாட்ட லிக்கிதா பரிமாற்றம் நசக்கிதே ஹரிநாபி ஹரிநாபின்னு இவா ஒரு ஸ்லோகம் இருந்துட்டு இருக்கு. இந்த தள்ள எழுத்துன்னு ஒண்ணு பிரம்மா எழுதிட்டேன்னாக்கா அந்த பெருமாளே வந்தாலும் கூட சிவனே வந்தாலும் கூட அது பிரம்மாவே வந்தா கூட எழுதின எழுத்தை யாராலும் மாத்த முடியாதுன்னு அடுத்தது நாம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கும் சொல்றாரு என்னுடைய ஜாதக பிரகாரத்துல எட்டாம் இடத்துல எந்த கிரகங்கள் வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். பாலே காமபிலே லிகேது ஜகதாம் என் தலையில எவ்வளவு வேணா கட்டதோ இவனுக்கு ஜீவிதம் ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் இவனுக்கு கஷ்டம் தான் பிரம்மாவே என் தலையில எழுதி வச்சிருந்தா கூட எத்த வேணா எழுதிட்டு போட்டோம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அபங்கதாம் அவையெல்லாம் என்ன பண்ணும், தேக்கிங் குரியுஹு அவையெல்லாம் என்ன பண்ணும், சகிருத்து தேவி துவயா அங்கீகிருத்தம் பிராட்டியே நீ ஒரே ஒரு வாட்டி உன்னுடைய கடாட்சிய மேல பட்டு என்ன சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டேனாக்கா என்னதான் பண்ணும். நீஹாரோ நகரஸ்தம்பரமணே லீலம்பூஜம் பாததே, இந்த பனி இருக்க சூரியன் கரையில இருக்கிற ஒரு அம்புஜம் இருக்க இத்த என்னதான் பண்ணும், அதை மலர வைக்காத பண்ணுவான். நான் சூரியன் வந்ததுன்னாக்கா தானா அது வந்து விலகிதான் போகுமே தவிர சூரியன் வரத்துக்கு முன்னதான் பனிமூட்டலாம். அந்த மாதிரி பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைக்கிறதுக்கு முன்னதான் எட்டல சனியோ தள்ள எழுத்தோ எல்லாம் இருக்குமே தவிர பிராட்டியினுடைய கட்டாட்சம் வந்துடுத்தோன்னாக்க எதுவுமே கிடையாது என்று அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை பத்தி சாதிக்கின்றார். ஜகத் சமஸ்தம் யதபங்கசம்ஸ்ரயம் எதபாங்கசம்ஸ்ரயம் பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்திருத்தோம்னாக்கா ஜெகத் சமஸ்தம் லோகம் முழுக்க அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை தான் ஆசிரியச்சு இருந்திருக்கு என்பதை சொல்லுகின்ற. எதர்த்தம் அந்த பிராட்டிக்காகத்தான், எதர்த்தம் அம்போதிஹி அமந்தி அபந்திஜ, எதர்த்தம் எவளுக்காக அம்போதிகி சமுத்திரமானது அமந்தி தடையப்பட்டதோ அபந்திச அணை கட்டப்பட்டதோ என்பதாக சொல்லுகின்றார். அந்த மகாலட்சுமியினுடைய அவதாரத்துக்கு தான் சமுத்திர மசனம் பண்ணார். அந்த மகாலட்சுமியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியை பெறுவதற்காக தான் சமுத்திரத்துல அணை கட்டினார், சேது பந்தனம் பண்ணார். அலை கடலை கடைந்து அடைத்த அம்மா தன்னை பிரம்மையாழ்வார் மங்களாசாசனம், அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை கடை கடைகிறது அமந்தி அபந்தி அப்படின்னு சொல்றது அடைத்தது. இது அப்படியே அந்த ஆழ்வாருடைய சீசக்திய அடியொற்றி அப்படியே இங்க அளவந்தார் சாதித்திருக்க. எதர்த்தம் அம்போதிஹி அமந்தி அபந்தித என்பதாக இந்த பிராட்டியினுடைய அவதாரத்தை பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், விஷ்ணு புராணத்துல சேவிக்கணும், பாகவதத்துல சேவிக்கணும், பிராட்டியினுடைய ஒரு அவதார தசு இந்த க்ஷீராம்பு. இங்க ஒரு கேள்வி வரும், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் அமிர்தமசனம் பண்ணது எதுக்காக அப்படின்னா, அதாவது க்ஷீராப்திய கடைந்தது எதுக்காக, அமிர்தத்தை பெறுவதற்காக தான் பண்ணார். அப்ப அமிர்தத்தை பெறுவதற்காக ஸ்ரீராப்திய கடைஞ்சாரா இல்ல பிராட்டிய பெறுவதற்காக ஸ்ரீராப்திய கடைஞ்சாரா என்று ஒரு கேள்வி. இவர் சொல்ற எதர்த்தம் அம்போதிகி அம்மந்தி என்பதாக சொல்ற
சீதா பிராட்டி விஷயத்துல சந்தேகம் இல்ல. பிராட்டியை பெறுவதற்காக தான் சேது பந்தனம் பண்ணிருக்கார், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. இந்த இடத்துல சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. அப்போ இது எதுக்காக கேட்டா, நாமெல்லாம் நினைச்சுட்டு இருப்போம் அமிர்தமசனம் பண்றதுக்காக தான், அமிர்தத்துக்காக தான் இத க்ஷீராப்தியை கடைந்தார் நினைச்சுட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே பெருமாள் உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுட்டு இருப்பு. ஆனா அந்த இடத்துல நிஜமாவே எதுக்காக சொல்லி சொன்னோம்னா, பிராட்டிய பெறுவதற்காக தான் இதற்கு க்ஷீராப்தியை கடைந்தேர் என்று சொல்றோம். இதுக்கு மேல பெரிய விசாரங்கள்லாம் நீங்க பண்ணலாம். என்னன்னு கேட்டா, விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினின்னு பிராட்டிய விட்டு பிரியாதவளாக இருந்துட்டு இருக்கா, அப்படி இருந்துட்டு இருக்கச்சு அவர் எப்படி பெருமாளை விட்டு பிரிஞ்சிருப்பா அப்படின்னு இதெல்லாம் சொல்லி சொல்றது. இப்படி எல்லாம் சொன்னோம்னாக்க, பெருமாள் ராமர் ஆத்மானம் மனுஷம் பண்ணி ராமரா இருந்துட்டு இருக்கேர், தன்னை சாதாரண மனுஷனா நினைச்சிட்டு இருக்கேர், ஆகையாலதான் சீதைய ராவணன் தூக்கி போன உடனே எங்க இருக்கிறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி அவர் அழுது. இதெல்லாம் அவதார விசேஷத்துல பெருமாள் பண்ணக்கூடிய சில அபிநயங்கள். அந்த அபிநயங்கள்ல நாம வந்து அதை க்வெஸ்சனே பண்ண முடியாது. எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸ்வதந்திர லீலா ந பர்யனியோகம் அருகதி என்பதாக சொல்லுகின்றார். இது பிராட்டியினுடையவும் எம்பெருமானுடையவும் ஒரு லீலை இருந்துருக்கு. அந்த லீலைன்றது கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. ஆகையால அந்த எம்பெருமானுடைய லீலைய நாம எதையுமே கேள்வி கேட்கவே முடியாது. கண்ணன் என்னத்துக்கு திருடிண்டு சாட்டேர் அப்படின்னு சொன்னா, ஏதோ நாம நமக்குள்ள வந்து நமக்குள்ள சொல்லிக்கலாம், ஆசிரிதாளுடைய கைப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற வெண்ணெய் அதுல பெருமாளுக்கு ரொம்ப உகப்பு, ஆகையால திருடி சாட்டே என்று சொல்லிக்கலாம். அதேதான் எல்லாரையும் கொண்டு வந்து கொடுன்னு கொடுத்து சொன்னாக்கா இவரால வசம் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து வைக்க சொல்லி சாப்பிட முடியாதா, இல்ல என்னதான் இவரால பண்ண முடியாது. அதுக்காக இது என்னன்னா, பெருமாள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சாருனாக்கா அந்த செயலை ஏன் பண்ணாருன்னு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, நம்ம கேள்வியும் கேட்க முடியாது. ஆகையாலதான் இப்ப சொல்ற அந்த அவதாரத்துல பிற அந்த க்ஷீராப்தியை கடைகிற இது சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் என்று சொல்றது. இது விஸ்லேஷம் வருதுன்னாக்க பிரிவு வருதுன்னாக்க, சம்ஸ்லேஷம் இருந்தாதான் விஸ்லேஷம் வரும். பிரிவுன்றது எப்ப வரும், ஒரு சேர்ப்பு இருந்தாதான் பிரிவுன்றது வரும். சேர்ப்பே இல்லாத இருந்ததுன்னாக்க பிரிவுன்றதே வராது. பிரிவு வந்த பிறகு மறுபடியும் சம்ஸ்லேஷம் வராது போனாலும் போலாம். ஆனா முதல்ல ஒரு சேர்ப்புன்றது இருந்தாதான் விஸ்லேஷன்றது பிரிவுன்றதே வரும். அங்க இங்க பிரிவு ஏற்பட்டிருக்குனாக்க, பிராட்டி எப்பவுமே பெருமாளோட சம்ஸ்லேஷத்தோட இருந்ததுனால, சம்ஸ்லேஷம் இருந்ததுனாலதான் விஸ்லேஷம் ஏற்பட்டு மீண்டும் சம்ஸ்லேஷத்துக்கு அவர் அந்த காரியத்தை பண்ற என்று ஏற்படுகிறது. அங்க சமுத்திர மதனம் பண்ற, அந்த க்ஷீர சமுத்திர மதனம் பண்ணச்சு. அப்போ ஒன்னும் நிறைய வஸ்துக்கள்லாம் அதுல உண்டாச்சு. என்ன, முதல்ல ஆலகால விஷம் உண்டாச்சு, அப்புறமா அது நிறைய இதெல்லாம் உச்சைஸ்ரவசன்ற ஒரு குதிரை உண்டாச்சு, ஐராவதம் வந்து நாலு தந்தத்தோட கூட ஐராவதம் உண்டாச்சு, பெருமாள் கௌஸ்துபம் உண்டாச்சு, சந்திரன் உண்டானார், இந்த சந்திரனுடைய பாரிஜாத்தம், அப்சரசு, இப்படி எத்தனையோ வஸ்துக்கள்லாம் அந்த க்ஷீரமதிய கடையும் பொழுது வெளியில வந்தன. ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொன்னு ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தார், விஷத்தை கொடுத்தார், சந்திரனை கொடுத்தார் ருத்ரனுக்கு, ஐராவதத்தை உச்சைஸ்ரவத்தெல்லாம் இந்திரன் எடுத்திருந்தான், இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று கொடுத்தார், சிகோஸ்துபத்தை பெருமாளே எடுத்திருந்தார், பாரிஜாத்தத்தை இந்திரனுக்கு கொடுத்தார், அதுல இருந்து அப்பதான் தன்வந்திரியாக பெருமாள் அவதாரம் பண்ணே, இப்படி எல்லாம் இருக்கு. கடைசியில இதெல்லாம் ஆன பிற்பாடு பிராட்டியே அவதாரம் பண்ணா. அந்த பிராட்டி எப்படி அவதாரம் பண்ணா அப்படின்னா, ஆச்சரியமாக அவதாரம் பண்ணான். ததஷ்டா விரபூத் சாட்சாத் ஸ்ரீரமா பகவத் பரா ரஞ்சயந்தி திசஹ் காந்த்யா வித்யுத் சௌதாமணியதாம். ததஹா அதற்கு பிறகு சாட்சாத் ராமா, சாட்சாத் மகாலட்சுமி அவதாரம் பண்ணாளாம். ஏன் பெயர்பட்டவளாக அவதாரம் பண்ணா அப்படின்னா, ரஞ்சயந்தி அவளுடைய தன்னுடைய காந்தியினாலே உலகம் மொத்தத்தையும் சந்தோஷப்படுத்துபவளாக களிப்பூட்டுவளாக, ரஞ்சயந்தி திஷ காந்தியா வித்யுத் சௌதாமினி யதா,
வித்யுத் ஒரு மேகத்துக்கு ஒரு மின்னல் போல பிராட்டி அவதாரம் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்ற ஆச்சரியமான வருஷம். தத்ஸ்புரத் காந்திமதி விகாசி கமலே ஸ்திதா ஸ்ரீ தேவி பயசா தஸ்மாத் உத்திதா திருத பங்கஜா. விஷ்ணு புராணத்துல சொல்ற தத்ஸ்புரத் காந்திமதி விகாசி கமலே ஸ்திதா அன்றிலிருந்து தாமரை பூவிலே அமர்ந்தவளாக பிராட்டி அவதாரம் பண்ணாளாம். இப்படிப்பட்ட பிராட்டியுடைய அவதாரம் பண்ண உடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளாம். தஸ்யாம் சக்ருஹு ஸ்பிருஹாம் சர்வே சசுராசுர மாணவாஹ ரூபோதாத்யவயோ வர்ண மகிமாட்சித்ததேதசா. பிராட்டியினுடைய ரூபம் திவ்யமங்கல விக்கிரகம், அது பாக்கிற எல்லாரும் பார்த்து காண்பிச்ச மாத்திரத்தினால, அதை சேவிச்ச மாத்திரத்தினால பிராட்டியினுடைய உள்ளத்துல ஈடுபாடு கொண்டவர்களாக அனைவரும் ஆகின்றனராம். ஔதாரியம் பிராட்டியினுடைய வள்ளல் தன்மையை பார்க்கின்றார். குணம் வாத்சல்யம் முதலிய குணங்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்து அவ எல்லாம் ரூபௌதாரிய வயோ வர்ண மகிமாட்சித்த சேதசா. வயசு பிராட்டி எப்பவுமே அந்த இளம் வயதோடய இருந்துட்டு இருக்கலாம். அது மாத்திரமில்ல மகிமை, பிராட்டியினுடைய மகிமை, இப்பதான் கடாட்சத்தினுடைய மகிமையை பத்தி இவ்வளவு நாய் சொன்னோம். இவைகள்னாலே ஆட்சித்து சேத்தசக இவ மனச மொத்தம் ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்காளாம். அவளையே பத்துட்டு இருக்காளாம். தஸ்யாம் சக்ருஹு ஸ்பிருஹாம் சர்வே சசுராசுர மாணவா. இப்படிப்பட்ட மிகச்சிறப்பு சிறப்புகள் அனைத்தையும் கொண்டவளாக பிராட்டி இருந்துட்டு இருக்காள்னாக்க அவளிடத்துல எல்லாருமே ஒரு எண்ணத்தை வைத்தவர்களாக ஆசைப்படுபவர்களாகவே ஆனார்கள் என்று சொன்னார். அப்ப பிராட்டி அவதாரம் ஆவிர்வாவம் ஆயிடுச்சு. ஆவிர்வாவம் ஆன உடனே என்ன பண்றா அப்படின்னா, அந்த பிராட்டிக்கு ஒவ்வொருத்தர் ஆசனம் கொடுத்தா ஒருத்தர் இது பண்ணார். தசனமானே மகேந்திரோ மகதங்கும் மகதத்புதம் மூர்த்தி மத்தியேஷ்டேமகும்பை ஜலம் சுச்சி அபிஷேச்சனிகா பூதி பூமி ஆஹரது சகலௌஷதி ரிஷய கல்பயாஞ்சக்ரு அபிஷேகம் யதாவிதி. என்ன பிராட்டி அவதாரம் பண்ணா, அவதாரம் பண்ண உடனே அவளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டா. அந்த அபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வேண்டிருக்கணுமே, இப்ப உதகசாந்தி பண்ணாலனாக்கா கும்பதீர்த்தத்தை சேர்க்கச்சே ஒரு ஆசனம் மன போட்டுதானே உட்காச்சி வச்சுதானே கும்பதீர்த்தத்தை சேர்க்கறா, அந்த மாதிரி ஆசனம் முக்கணும். யார ஆசனம் கொண்டு வருதுன்னு பார்த்தாரா, ஆசனமானே மகேந்திர மகதத்புதம் இந்திரன் அத்தமான ஒரு ஆசனத்தை கொண்டு வந்து போட்டாளாம் பிராட்டிக்கு அவசரம் போட்டாளா. மூர்த்தி மத்தியா சரிசிரேஷ்டா ஹேமகும்பை ஜலம் சுஜி. அந்த எல்லா நதிகளும் தங்க குடத்துல அந்த பிராட்டிக்காக எல்லா தீர்த்தங்களும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் கொண்டு வந்து வச்சாச்சாம்பத்தனவாம். அபிஷேசனிகா பூமி ஆகரத்து ஆகரத்து சகலௌஷதி. அந்த தீர்த்தம் வெறும் தீர்த்தத்தை அப்படியே கொட்ட முடியுமா, கொட்டும் இது பண்ண முடியாது. ஆகையில இது வந்து பிராட்டிக்கு திருமஞ்சனம் பண்ணிடமே, அதுல ஏலா ஜாதி லவங்க சம்பக உலக கற்பூர காஷ்மீரவது யுக்மோ சீர பட்டீர சார விலசற்கூர காஷ்மீரவதுன்னு சொல்லி இது இதுக்கு எல்லாம் குங்குமப்பு ஏலக்காய் ஜாதிக்கா இன்னும் என்னென்ன ஓஷதிகள்லாம் உண்டோ அந்த ஓஷதிகள் எல்லாத்தையும் அந்த திருமஞ்சன தீர்த்தத்துல பூமி பிராட்டி சேர்த்தாளாம். ரிஷய கல்பயாஞ்சக்ரு அபிஷேகம் யதாவி. ரிஷிகள்லாம் எல்லாருமா சேர்ந்து அந்த பிராட்டிக்கு அபிஷேகம் பண்ணார்களா, யதாசாஸ்திரம் அபிஷேகம் பண்ணார்கள், யதாசாஸ்திரம் அபிஷேகம் பண்ணார்கள் என்று சொன்னார். அந்த சமயத்துல வாத்தியம் வாசிக்கணுமே, திருமான் திருமஞ்சனாச்சுன்னா உடல் அடிக்கலையா, அந்த மாதிரி வாத்தியம். மேகம் மிருதங்கத்தை வாசிச்சது, சங்கம் வேணுகானம் பண்ணித்தான், ஜகு பத்ராணி கந்தர்வாள்லாம் நாட்டியம் நாடினாளாம், நல்வார்த்தைகள்லாம் சொன்னாளாம்,
இப்படிப்பட்ட விசேஷமான பிராட்டியினுடைய திருமஞ்சனம் விசேஷமா நடந்ததான். எல்லாம் முடிஞ்சு எங்க அக்ரே பத்து சரசிஜமயே பத்ரபீடே நிஷண்ணாம் அம்போராசே ரதிகதுதாம் புவனை புஷ்கலாவர்த்தகாத்யை க்ளுப்தாரம்ப கனக கலசை அப்கஷிஞ்சன் கஜேந்திரா திக்கஜா பயந்தி. இந்த அஷ்ட திக்கஜங்கள்னு சொல்லக்கூடிய யானைகள் எல்லாமே அந்த பிராட்டிக்கு குடத்தும் குடம் குடம் குடமா நீரை இது பண்ணி பிராட்டிக்கு ஸ்நானம் பண்ணி வச்சதுகளாம். இது எங்க அக்ரே பத்து சரசிஜமயே பத்ரபீடே நிஷண்ணம் அக்ரே பத்து பெருமாள் எழுந்தருள் இருக்கார். அவர் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கார். அவருக்கு எதிரையே பிராட்டிக்கு விசேஷமான திருமஞ்சனம் நடக்கிறதுதான் இது. இந்த படிப்பட்ட திருமஞ்சனம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே என்னென்ன யாரெல்லாம் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, திருமஞ்சனான உடனே அந்த அலங்காரம் பண்ணிக்கணுமே. அந்த அலங்காரம் சமுத்திரா பீத கௌசேய வாசசி முபாரதி. பிராட்டிக்கு பட்டாடியை கொண்டு வந்து கொடுத்தனா சமுத்திரம். வருணஸ்ரஜம் வைஜயந்தி மதுனா மத்த ஷட்பதம். வருணன் மாலையை கொண்டு வந்து கொடுத்தார். எப்பேற்பட்ட மாலை ரொம்ப ரொம்ப வாசனையோடு கூடதாக இருந்திருக்கு. அங்க எல்லாம் வண்டுகள்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றனவாம். அப்பேற்பட்ட மாலையை கொண்டு வந்திருக்கா. விஸ்வகர்மா பூஷணானி விசித்திராணி விஸ்வகர்மா பிரஜாபதி. பிராட்டிக்காகவே தயார் செய்யப்பட்ட பூஷணங்கள். இந்த பூஷணம் அப்பேற்பட்ட பூஷணங்கள் இது பிராட்டிக்காக கொண்டு வந்தது. இது அவசரத்துல 500 ரூபாய் நோட்டு கிடைக்கல செல்லாது 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்ன உடனே இருக்கிற 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டையும் கொண்டு போய் ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்துட்டு மொத்த பெரிய வாரிண்டு வந்தான்னு சொல்லி பேப்பர்ல போட்டிருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் பிராட்டிக்காகவே அங்க என்ன கிடைக்கிறதோ அது கிடைக்கிறத வாரிண்டு வந்தாவா. அந்த மாதிரி இல்லாமல் பிராட்டிக்கு ஏற்றதாக பிராட்டிக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைச்சிருந்து அவளுக்காகவே தயார் செய்யப்பட்ட பூஷணங்களை விஸ்வகர்மா கொண்டு வந்தாரா என்பதாக சொல்லுகின்ற பூஷணானி விசித்திராணி விஸ்வகர்மா பிரஜாபதி ஹாரம் சரஸ்வதி பத்மஜா நாகாஷ்ச குண்டலே. ஹாரம் சரஸ்வதி அந்த இவளுக்கு நல்ல ஆச்சரியமான பூஷணம் போனோம்னு ஹாரத்தை சரஸ்வதி கொண்டு வந்து கொடுத்தாளாம். இந்த காதுக்கு அணிவதற்கு குண்டலங்கள்லாம் மாணிக்கத்தால குண்டலங்கள்லாம் நாகங்கள்லாம் கொண்டு கொடுத்தனவா. இப்படி ஆச்சரியமாக அலங்கார அபிஷேகம் முடிந்து அலங்காரம் பண்ணின்றாளாம். அலங்காரம் பண்ணின்ற பிறகு அந்த பிராட்டி என்ன பண்றா எப்படி பண்றன்னா, எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டா அபிஷேக ஜலானுபாதி முக்தூஷிதங்கவல்லி மணிகுண்டல பீத சேலஹார பிரமுகை ஸ்தாம் அமராதயோன்வபூஷன். அமராதயா அன்வபூஷன். இப்படி ஒன்னப்பட்டு அமரர்கள்னா தேவதர்கள்லாம் பிராட்டிக்கு அலங்காரம் பண்ணினார்களாம். இப்படி இவளையே எல்லாரும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காளாம். பார்த்துட்டே இருக்கச்சேயே பிராட்டி என்ன பண்ணான்றதுதான் பாக்கணும். திவ்ய மல்யம்பரதர ஸ்நாத பூஷண பூஷிதா பசியதாம் சர்வதேவானாம் யயோ வட்சஸ்தலம் ஹரே. திவ்ய மல்யம்பரதர ஸ்நாத பூஷண பூஷிதா. அழகிய ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அத்தியுதமான மாலைகள்லாம் அணிந்து கொண்டு வஸ்திரங்களை அணிந்து கொண்டு இந்த நன்னா சீதா மாடிட்டு இப்படி எல்லாம் அணிகலங்களோட இருந்திருக்கிற பிராட்டி பசியதாம் சர்வதேவானாம். இவ என்ன பண்ண போறாளோ என்ன போறாளோன்னு நினைச்சிட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே யயோ வட்சஸ்தலம் ஹரே. எம்பெருமானுடைய வட்சஸ்தலத்தை போய் அடைந்தாளாம். அங்க எதிரையே பெருமாளுக்கு இருந்திருக்க பெருமாளுடைய வட்சஸ்தலத்துல திருமார்புல போய் இதுதான் தன்னுடைய ஸ்தானம், தான் குடிகொள்ள வேண்டிய இடம்
என்று சொன்னிதா தேவா ஹரிவட்சஸ்தலஸ்தயா லட்சியா மைத்ரேய சஹசா பராம் நிர்வதி மாகதா. அப்பதான் தேவதைகளுக்கெல்லாம் அப்பாடான்னு அர்த்தம். இப்பேற்பட்ட வஸ்து பெருமாள் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. யாருக்கான இதனா குறிச்சுட்டாக்கா என்ன பண்றது? வேற யாருமே அடைய தகுந்தவர்களே கிடையாதாச்சே, இது என்ன பண்ண போறேன்னு பெருமாள் என்ன பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோன்னு தெரியாத எல்லாரும் முழிச்சிருந்தாலும் இந்த பெருமாளை வந்து அடைஞ்ச உடனே எங்க போனோமோ அங்க போயாச்சு பிராட்டி என்று எல்லாரும் ஒரு நிம்மதி அடைஞ்சாலாம். தயா விலோகிதா தேவா, அந்த பெருமாளோட இந்த திருமார்பல போய் அமர்ந்திருந்து எல்லாரையும் கட்டாட்சிக்கிறாளாம். அந்த கட்டாட்சம் தான் இங்க எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்ல. அப்பே ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வட்சஸ்தலஸ்தான், அந்த விஷ்ணு வட்சஸ்தலஸ்தான் பிராட்டி எழுந்தருளி இருக்கிறத பார்த்து, அந்த எம்பெருமானுடைய பெருமாட்டு எழுந்தருளி இருக்கிறத பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வருது. சொந்த உடனே தேவதைகள்லாம் அந்த பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். நமாமி சர்வலோகானாம் ஜனனீம் அப்திசம்பவம் ஸ்ரீய முன்னேத்ர பத்மாட்சியம் விஷ்ணுவட்சஸ்தலஸ்திதாம். இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ற, இதுக்கு தனியா ஒரு தனி அதாவது விஷ்ணு புராணத்தக்கமான ஒரு சீசுக்தி, சுவாமி ஜெய்சிகன் ஒரு சீசுக்தி பண்ணிருக்காருனாக்க சீசுக்தி பண்ணிருக்காருனாக்கா இந்த இடத்துல விஷ்ணு புராண அந்தர்கமாக ஒரு சீசுக்தி வந்துருக்கு. அதுல சொல்ற ஒன்னா நான் வணங்குகிறேன் பிராட்டி பெருமாளுடைய பெருமாள்களே அமர்ந்திருக்கிற பிராட்டியை வணங்குகிறேன் என்று ஆரம்பிச்சு ஒரு அந்த ஒரு சீர்த்தி சில ஸ்லோகங்கள்லாம் உள்ளன. அதுல ஆச்சரியமா இருந்திருக்கு. இப்பேற்பட்ட பிராட்டியை பெறுவதற்காக தான் எதர்த்தம் அம்போதிகி அமந்தி, அவளுக்காகத்தான் இந்த சமுத்திரத்தை கடந்து. இதுக்கு சொல்லச்சு இது அமிர்தத்துக்கு என்னன்னா அமிர்தம் வந்து கோதம். உண்மையில இது இது என்னன்னாக்கா சாரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பிராட்டி தான். அந்த பிராட்டியை பண்ணுவதற்காக எதர்த்தம் அம்போதிகி அமந்தி, இதுக்காக என்னவானா பண்ணலாம். அப்பேற்பட்ட காரியத்தை அந்த சமுத்திர மதனத்தை பெருமாள் பண்ணார் என்று பிராட்டியினுடைய பெருமையை சொல்றார். அபந்தித பிராட்டிக்காக தான் சேதுவை கட்டினாரா, இது பெருமாளே சொல்ற வார்த்தை. ஏக சேதம் மஜா பத்தா சாகரே மகராலயே தவஹே தோர் விஜாலாட்சி நளசேது சுதுஷ்கரஹா. ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல வர ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ஏக சேது மஜா பத்தா சாகரே மகராலயே, ஏக சேது தோப்பா அது புட்டக விமானத்து மேல ஏறி போயிட்டே இருக்க, அந்த புஷ்ப விமானத்து மேல ஏறி போயிட்டே இருக்கச்சே காண்பிக்கிறேன் இதோ போறது பாரு அங்க வழியில சேத்து காண்பிக்கிறேன் மேலதான சேத்துல. ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா பெருமாள் தான் போனே தவிர பிராட்டி சேத்துல போல, ஏன்னா மேலாலதான் வந்துட்டா. ஆனா அந்த பிராட்டி பாக்குறதுன்றது ஒரே ஒரு வாட்டி தான் அந்த புஷ்ப விமானத்துல வரச்சே பாக்குறேன். பாக்கச்சே ஜன்னலோரமா தம்பது, நான் கூட ஏரோப்ளேன்ல முதல்ல போச்சே ஜன்னலோர சீட்டு கிடைக்குமான்னு கேட்டேன். அப்புறமா கொடுத்தா ஜன்னலோர சீடு, அப்புறம் ஒன்னும் தெரியல, வெறும் இறங்கச்சே ஒரு நிமிஷம் தெரியுது, ஏறச்சே ஒன்னும் தெரியுது மேல இருந்து கீழே பாக்கிறதுக்கு. ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்ல, புஷ்ப விமானத்துல இருந்து எங்க இருந்து போனாலும் தெரியுமா அது. ஆகையால புஷ்ப விமானத்துல ஏறி பிராட்டி ஜன்னலோரமா உட்காந்து வச்சுட்டு இவரும் பக்கத்துல இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரா, இதோ பெரிய சேத்து இருக்கு பாரு, இந்த கோடியில இருந்து அந்த கோடி இவ்வளவு தூரம் இருக்கு பாரு, இவ்வளவு தூரம் உனக்காக கட்டினேன் நானு. ஏக சேத்து மயாபத்தா என்னாலே கட்டப்பட்டதுன்னு மாறு தட்டின்னு சொன்னாராம். இவரா கட்டின இத்தனை குரங்குகள் கட்டித்து இருந்தாலும் யாருக்கா எதுக்கா உனக்கு சாகரே மகராலயே, இது சமுதிரம் சாதாரண சமுதிரம் இல்ல, இது எப்பேற்பட்ட சமுதிரம், இதுல திமிங்கல் எல்லாம் நிறைய இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த சமுதிரம். தவஹேதோர் விசாலாட்சி மயாபத்தா, தவஹேதோர் விசாலாட்சி உன்னை பெறுவதற்காக நான் இந்த சமுதிரத்தை நான் கட்டினேன், சமுதிரத்துல இந்த சேத்துவை நான் கட்டினேன். நடசேது சுதுஷ்கரஹா, இது இந்த நடசேத்துன்னு பேரு, நலந்தானே இதை கட்டினது, இது சுதுஷ்கரஹா ஒருவராலே சுலபமாக கட்ட முடியாததாக இருந்திருக்கிற இந்த சேத்துவை நான் கட்டினேன் என்பதாக சொன்னார்.
ஏகசே தொன்மயா பத்தா சாகரே மகநாலயே தவ ஹேதோர் விசாலாட்சி நலசேது சுதுஷ்கரஹ அமந்தி அபந்திச அபந்தின்றதுக்கு இந்த இது அந்த பிராட்டிக்காக சீதையை பெறுவதற்காக கட்டின சேது. அப்பேற்பட்டது பெருமாள் இவ்வளவு பரிசிரமமும் பிராட்டிக்காக பட்டேர் அப்படின்னா பிராட்டியினுடைய மகாத்மியம் எப்பேற்பட்டதுன்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். ஸ்வமைஸ்வரூப்யேண சதானுபூதயாபி அபூர்வவத் விஸ்மயமாததானயா குணேன ரூபேண விலாச சேஷ்டிதைஹ சதா தவை வோஜிதயா தமஸ்ரீயா. 38வது ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம், ஆளவந்தாருடைய ஸ்லோகம். ஸ்தோத்திரம்னா அளந்தாருடைய ஸ்தோத்திரம், நிருபாதிகமான ஸ்தோத்திரம். மீதி பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அது கூட எதனா ஒரு பேரை சேர்த்து அந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு வானா, ஸ்தோத்திரத்துல சாச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வானாக்கா, இது அளந்தார் ஸ்தோத்திரம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அது ஸ்தோத்திரம் யார பண்றது? பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரம் தான் ஸ்தோத்திரம், மீதி எல்லாம் ஸ்தோத்திரமே இல்லை. இது பெருமாளுடைய அளந்தாருடைய வாக்கு, அத்தியுதமான வாக்கு. பேர்பட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு பிராட்டிய பெற்றிருக்கார். அந்த பிராட்டிக்காக பெருமாள் சமுத்திர மதனம் பண்ணிருக்க, அணைய சமுத்திரத்தையே சமுத்திரத்துல அணை கட்டிருக்க, இப்படி எல்லாம் பண்ணி பிராட்டிய பெற்றிருக்க. அந்த பிராட்டிய கொஞ்ச நாள் பார்த்தா எந்த வஸ்துக்களுமே ஆகட்டும், எவ்வளவுதான் அந்யோன்யமா இருந்தாட்டும், எந்த வஸ்துக்களாக இருக்கட்டும், இது லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு இயல்பு என்னன்னா, கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டோமானாக்கா அந்த அனுபவத்துல ஒரு அலுப்பு ஏற்பட்டு போயிடும். போறோம் நம்ம பார்க்காதா இது என்ன பிரமாதம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். இது எல்லா வஸ்துக்கள்லயும் வரக்கூடியதுதான். அது இது இதனுடைய ஒரு நிலைப்பாடு இருக்க வேறு விதமா இருந்துருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருந்துருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வரைச்சு கொஞ்ச நாள்லயே வந்துடும், இன்னொருத்தருக்கு இன்னும் நிறைய நாள் இருந்து அந்த அனுபவம் சரி போறும்பா இதெல்லாம் என்ன அனுபவம் வேண்டி கிடைக்கிறது அப்படின்றோம். இப்ப லோகத்துல சொல்றோம், இப்ப ஏதோ கிராமத்துல இருக்கிறவாள் நகரத்துக்கு வர, நகரத்துக்கு வந்தாள்னாக்கா நகரத்துல எல்லா சௌக்கியமும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு இவாள என்ன பண்றா, கிராமத்துல இருக்க மாதிரி ஒரு தூய்மையான ஒரு காத்து இருக்கான்னா, எல்லாம் பொல்யூஷன், இங்க வந்து சுவாசம் இதுக்கு சுவாசிக்கிறதுக்கு கூட சரியில்லாத ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு. வெளியில போனோம்னாக்கா 3 நாளைக்கு வாசல கூட வர முடியாதுன்றா, காலேஜ் பள்ளிக்கூடம் எல்லாம் லீவ் விட்டான்றான். இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா என்ன நகரவாசம் வேண்டி கிடைக்கிறது, ஒரே மிஷின் மாதிரி போறதும் வருதுமா ஒரே காரியமா இருந்துட்டு இருக்குன்னு அடுத்தது இவாளே சொல்லிட்டு இருக்கா. ஆனா கிராமத்துல இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான், எல்லாம் மெட்ராஸ்ல இருந்துட்டு இருக்கான், அவன்லாம் ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான், நாம தான் இங்க போய் ஏதோ இங்க போய் காட்டுலயும் மோட்லயும் நடந்துட்டு இருக்கோம்னு இவா நினைச்சிட்டு இருக்கா. இது எந்த விஷயமுமே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இவாளுக்கு அழுத்து போயிடும். யார் கிராமவாசத்தை வெறுத்து நகரத்துக்கு வந்தானோ அவனே அந்த நகரத்தை வெறுத்து மறுபடியும் கிராமத்துக்கே போலான்னு சொல்லுவான். இந்த தேசத்தையே விட்டுட்டு தேசாந்தரம் போனவா கூட என்னமோ பொழைப்புக்காக இங்க வந்தோம், எத்தனை நாள் இப்படிப்பட்ட பொழைப்பு பொழைச்சுட்டு இருக்கிறது, நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு நம்ம ஊர்ல நாம சாத்தம் சாட்டு இருந்தா போறோம், இங்க இவ்வளவு பெரிய பணம் வரத காட்டுல இது ஒண்ணும் வானா அப்படின்னு நினைக்கிறவாளும் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு புத்தி இருக்க, ஒவ்வொரு வஸ்துவும் ஒரு ஒரு சமயம் வரைக்கும் தான் அதுல நாட்டம் இருக்கும், அந்த வஸ்துக்கள்ல நாட்டம் இருக்கும். அது குறிப்பிட்ட காலம் தாண்டி எடுத்தோம்னாக்கா இனிமே இது வாழான்றது அந்த வஸ்து விஷயத்துல ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த மாதிரி இவ்வளவு சிரமப்பட்டு இது எவ்வளவு சிரமப்பட்டு பெற்றதாக இருந்தாலும் அந்த மாதிரிதான் ஒரு கால விசேஷம் வரைக்கும் தான் அதுல நாட்டம் இருக்கும், அப்புறம் அந்த நாட்டமே இருக்காதுன்றது இது உலக இயல்பு. அந்த உலக இயல்பை கொண்டு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட சாதிக்கின்றார். இங்க இந்த பிராட்டி எழுந்துள்ள இருக்கின்றார், இந்த பிராட்டியோட இவ்வளவு சிரமப்பட்டு பிராட்டியை பெற்றவராக இருக்க பெருமாள் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிராட்டி போறோம் அனுபவிச்சது போறோம் வாண்டான்னு சொல்லிடுவேறா என்ன பிராட்டின்னு ஒரு சந்தேகம் வந்துதான். அதுக்கு இப்ப பதில் சொல்ற, இப்போ
ஸ்வவைஸ்வரூபேண சதானுபூதயாபி அபூர்வவதி விஸ்மயமாததாயம். பெருமாள் அந்த பிராட்டிய பார்த்துட்டே இருக்கிறான், அனுபவிச்சுட்டே இருந்திருக்கிறான். பிராட்டி தன்னுடைய திருமார்பலை குடிகொண்டிருக்கிறத ஒரு சந்தோஷமா நினைச்சிருக்கிறான். ஸ்ரீபதன்யாத தன்யம் சுவாமி சாதிக்கிறார். தேசிகனுடைய வார்த்தை ஒரு ஒரு வார்த்தையும் அற்புதமான வார்த்தை. ஸ்ரீபதன்யாத தன்யம் அந்த ரங்கநாதனுடைய திருமார்பை பத்தி சொல்றார். மங்களாசாசனம் பண்றார், திருமார்பு மங்களாசாசனம் பண்றார். அப்ப சொல்ற வார்த்தை பிராட்டியினுடைய பெருமாளுக்கு அந்த திருமார்பு இருக்க பிராட்டியினுடைய திருவடி பெற்றமையினால சம்பந்தம் பெற்ற பிராட்டி கால் அதாவது அவர்ந்து இருப்பதனாலே அந்த திருமார்பே தன்யமாக ஆயிடுத்தான், பாக்கியம் பெற்றதாக ஆயிடுத்தான். அந்த திருமார்புக்கு விசேஷத்தை சொல்லி சொல்ற அந்த மாதிரி பிராட்டியினுடைய ஒரு சேர்க்கையினால பிராட்டிய அனுபவிச்சுட்டே இருந்திருக்க அவர்கள் எவ்வளவு நாழி அனுபவிச்சாலும் சதானுபூதயாபி எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் கூட என்பதாக சொல்லுகின்றார். அதுலயும் பார்க்கலாம், ஸ்வவைஸ்வரூபேண ஸ்வவைஸ்வரூபேண பெருமாள் விஸ்வரூபம். பெருமாளுடைய இது எப்பேற்பட்டவராக எழுந்திருக்கேன்னா உலகம் மொத்தத்தையும் சரீரமாக உடைத்தவராக எழுந்திருக்கார் பெருமாள். அப்பேற்பட்ட திருமேனியோட கூட அனுபவித்தாலும் கூட சஹசிர சீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத்து என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பெருமாள் 1000 திருக்கண்களை உடையவராக எழுந்தருள் இருக்கின்றார். சஹசிர சீர் சஹசிராட்ச 1000 தலைகளை உடையவராக எழுந்தருள் இருக்க 1000 திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கார் என்றெல்லாம் சொல்றார். இது சகசிர சீர்ஷா சகசிராட்சா 1000 அர்த்தம் இல்ல, எண்ணற்ற திருக்கண்களை உடையவராக இருக்கின்றார், எண்ணற்றதாக இருக்கின்ற தலைவர்களை உடையவர்களாக எழுந்திருக்கின்றார் என்பதாக அர்த்தம். அப்பேற்பட்டவர் அப்படிப்பட்ட எம்பெருமான் இத்தனையாக இப்படி அனுபவித்தாலும் கூட அந்த விஸ்வரூபத்தோட கூட அனுபவித்தாலும் கூட என்று அர்த்தம். ஸ்வவைஸ்வரூபேண சதானுபூதயாபி ஒரே ஒரு சமயம் இல்ல, சதா அனுபூதயாபி எப்பொழுதும் அனுபவித்தாலும் கூட என்பதாக சொல்லுகின்றார். இங்க சௌபரின்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷி ஒரு 50 பெண்களை மணந்தார். மாந்தாத்தாவனுடைய பொண்ணு, மாந்தாத்தான் ஒரு பெரிய ராஜா, அவருடைய பெண்கள் எல்லாரும் சௌபரியன் ஆசைப்பட்டா. ஒத்தன் ஆசைப்படல, 50 பெண்களும் அது ஒரே ஒத்தரையா ஆசைப்பட்டா. 50 பெண்களையும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன பண்றதுன்னு பார்த்தாராம். 50 பெண்களோடையும் அனுபவிக்கணும்ன்றதுக்காக 50 மான் கொண்டு அந்த சௌகரியம் 50 பெண்களோட எல்லாரையும் மானம் ஆகிட்டா, இவரும் 50 மானம் ஆயிட்டேரா. 50 ஆகி அவ எல்லாரோடையும் அனுபவிச்சு சந்தோஷத்தை பெற்றார் என்பதாக விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரிஷியே இப்படி பண்ணாருனாக்க பெருமாள் கேட்கணுமா? அவர் விஸ்வரூபத்தோட கிருஷ்ணாவதாரத்துல பார்த்துட்டு இருக்கோம், 500,000 கோபஸ்திரீகளோட கூட ஒவ்வொருத்தரோடையும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக இருந்து ஒவ்வொரு திருமாலையிலும் அத்தனை பேரோடையும் பெருமாள் அத்தனை பேரோடையும் எழுந்தருள் இருந்தார், அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணார்னு சொல்லிருக்கு. ஆனா இங்க அங்க வந்து அத்தனை உரு எடுத்துட்டு அந்த 500,000 கோபிமார்களை சந்தோஷப்படுத்தினார். இவர் பெருமாள் இங்க என்ன பண்ணார்னா, அந்த பிராட்டி அனுபவிக்கிறதுக்கு எத்தனை உருவோ அத்தனை உருக்களும் எடுத்துட்டு பிராட்டி அனுபவிச்சாராம். ஸ்வவைஸ்வரூபேண சதானுபூதயாபி தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாயிரத்தாய் துணை மலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய். இப்படி 1000,000 ஆழ்வாருடைய அனுபவம், 1000 தோள்களை உடையவன், 1000 கண்களை உடையவனாக, 1000 திருவடிகளை உடையவனாக, 1000 திருமுடிகளை உடையவனாக, இப்படி இதுதான் வைஸ்வரூபம்ன்றது, விஸ்வரூபம்ன்றது. இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை கொண்டு
இவர் அனுபவித்தாலும் சதா அனுபூதயாபி, எப்பொழுதும் அனுபவித்தாலும் பெருமாளை பத்தி சொல்ற யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வத. பெருமாள் நியாய தத்துவம்னு நாசவன்களுடைய கிரந்தம், அந்த நியாய தத்துவத்தில் சாதிக்கின்ற யோ வேத்தி யுகபத் சர்வம், எவனொருவன் எல்லா ஒரே சமயத்திலே எல்லாவற்றையும் அறிகின்றானோ, எப்படி சர்வம் பிரத்யக்ஷேண பிரத்யக்ஷமாக நேரிலே பார்க்கின்றார், அது பிரத்யக்ஷேண பார்க்கிறவர் எல்லா வஸ்துவையும் எல்லா இடத்திலையும் ஒரே சமயத்தில் சதா ஸ்வதா, சதா எப்பொழுதும் ஸ்வதா இன்னொரு காரணம் இல்லாமல் தானே பார்க்கிறார். நம்ம கூட பார்க்கிறோம், இங்க அமெரிக்காவில் நடக்கிறது, எலெக்ஷன் நடக்கிறது, அது இங்க நேரடியா பாக்கிறோம்னாக்க ஒரு டிவி பொட்டியில தான் பார்க்க முடியும், ஆனா பிரத்யட்சமா பார்க்க முடியல, நேரடியா பார்க்க முடியல. இங்க பாக்கிறோம், ஆனா பெருமாள் எல்லாத்தையும் நேரடியா பாக்கிறார், எங்க நடந்தாலும் பாக்கிறார். யுகபத்து ஒரே சமயத்துல, சரி இங்க பாத்துல இருக்கா இன்னும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அப்படி இல்ல, எங்க நடக்கிறது எல்லா நடக்கிறதுலயும், இங்க நடக்கிறது வைகுண்டத்துல நடக்கிறது, தேவலோகத்துல நடக்கிறது, அமெரிக்கால நடக்கிறது, எல்லாத்தையும் ஒன்னா பாத்துட்டு இருக்கார். யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதா எப்பொழுது, ஏதோ ஒரு நாளைக்கு பாத்துட்டு இருக்கார்ன்னு இல்ல, எப்பவும் பாக்குறவராக இருந்துட்டு இருக்க. அந்த மாதிரி அப்பேற்பட்ட பெரிய மகாத்மியத்தை உடையவர் அந்த எம்பெருமான் பிராட்டிய சதா அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் கூட, அப்படிப்பட்டவர் சதா அனுபூதயாபி, அந்த பிராட்டியினுடைய சொரூபம் முதலியவைகளை கொண்டு சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரே மூர்த்தம் பிரம்ம ததோ விதத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆஹுஸ்வைர் அனுரூப ரூப விபவைஹி காடோபகூடானி தே. பிராட்டி விஷயத்துல அள வந்தாரே சாதிச்சிருக்கிற ஸ்லோகம் இது. இந்த ரீதியில பிராட்டிய அனுபவித்தாலும் கூட அபூர்வவதி விஸ்மயமாததானயா, நிச்சயமே பார்த்தவர்கள பார்த்தா கூட அபூர்வவது, ஒண்ணுமே பார்க்காத இது வரைக்கும் பார்க்காத பிராட்டிய பாக்குற மாதிரி எனக்கு தோன்றாளாம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு மகிமை பிராட்டிக்கு, அபூர்வவத் விஸ்மய மாததானயா, அபூர்வவத்து என்பதற்கு ஏற்கனவே பார்க்காத மாதிரி அப்படின்னு அர்த்தம், இதுவரைக்கும் கேள்விப்படாத மாதிரியாக என்பதாக அர்த்தம், இப்பொழுதுதான் பார்க்கற மாதிரி என்பதாக அர்த்தம், அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆராவம்சம் என்று அழ்வார் அனுபவிக்கின்றார், அப்பொழுதைக்கப்பொழுது என்ன எப்பவுமே தவிட்டாத இன்பம் கொடுப்பவராக இருந்திருக்க. எந்த வஸ்துவா இருந்தாலும் ஒரு சமயம் அனுபவிச்சாச்சுன்னா போரும் போடான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இல்லையா, எப்ப அனுபவித்தாலும் பிராட்டி அப்படியே அப்பூர்வபத்து விஸ்மயம், நமக்கு ஆச்சரியத்தை ஒன்னா கொண்டு பண்ணணும். இது பெருமாள் எல்லாம் நித்திய சூரியர்கள்லாம் சேவிக்கின்றார், சதா பசியந்தி சூரியா என்று சொல்லுகின்றார், சத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரியா, விஷ்ணோ பரமம் பதம், அந்த பெருமாளுடைய பரமபதத்துல ஸ்ரீவைகுண்டத்துல சதா பசியந்தி சூரியா, எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கின்றனர் நித்திய சூரிகள் என்று அவ இமை கொட்டாமல் பார்த்துட்டு இருக்காளாம். இமை கொட்டுற காலத்துல கூட இதுவாயிடும் ஆயிட்டுனாக்க என்ன பண்றதுன்னு சொல்றதுக்கு, சரி இப்படி எல்லாம் இன்னைக்கு சேவிச்சுட்டு இருக்காள், நாளைக்கும் அப்படின்னா நாளைக்கும் அப்படிதான் சேவிச்சுட்டு இருப்பாளாம். இது எல்லாம் அவளுக்கு பெருமாள் விஷயத்துல அனுபவர அனுபவங்கள் மொத்தம் பிராட்டி விஷயத்துல பெருமாளுக்கு ஏற்படுறதுதான். அபூர்வபதி விஸ்மயமாததானயா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்ன, குணேன ரூபேண விலாச சேஷ்டிதை சதா தவை வோசிதயா தவஸ்ரீயா. பிராட்டியினுடைய திருக்கல்யாண குணங்கள்னால, குணேன சர்வ பிரகாரத்தினாலையும் பெருமாளுக்கு உகந்தவளாக பிராட்டி இருந்துட்டு இருக்கா. இந்த குணசப்தத்தினால பிராட்டியினுடைய ஞானம் காருண்யம் முதலிய குணங்கள் சொல்லப்படுகின்றன. பெருமாளுடைய குணங்கள் எப்படிப்பட்டவையோ, கல்யாண குணங்கள்லாம் எப்படி சிறந்தவையாக இருக்கின்றனவோ,
அதே மாதிரிதான் பிராட்டியினுடைய குணங்கள். பெருமாள் இது லோகத்துல பாக்குறோம், கணவன் மனைவி இருந்தால்னாக்க கணவன் ரொம்ப தயாளுவா இருந்து மனைவி ரொம்ப லோபியா இருந்தாள்னாக்க அவளால தர்ம காரியமே பண்ண முடியாது. இவர் எது பண்ணாலும் அவளுக்கு பிரேக் போட்டாள்னாக்கா அது நடக்காது போயிடும். இல்ல மனைவி உதாரமா இருந்து கணவன் லோபியா இருந்தாலும் காரியம் ஆகாது. ஆனா ரெண்டு பேருமே ஒத்த கருத்தை உடையவர்களாக, ஒருமித்த எண்ணங்களை கொண்டவர்களாக, ஒருமித்த குணங்களை கொண்டவர்களாக இருந்தார்களேயானால் அப்பொழுதுதான் நல்ல காரியம் நடக்கும். அந்த மாதிரிதான் பெருமாளுக்கு ஏற்றதாக இருக்கின்ற குணங்களை உடையவர்களாக இருந்திருக்க, பெருமாளிடத்துல அபார சௌசல்ய வாசல்ய காம்பீரிய மாதுரிய ஆதிகள்லாம் இருந்திருக்குன்னா அவையெல்லாம் பிராட்டியிலையும் இருந்திருக்கின்றன. இப்படி குணேன ரூபேண இப்படி எண்ணங்கள் மாத்திரம் இருந்தா போறோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமாள் ஒருத்தர் அழகா இருந்து ஒருத்தர் மண்ணா இல்லாத இருந்தாக்கா எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஒல்லியா இருந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனோமானாக்கா அந்த பேரை தான் பாக்குறோம். எல்லாம் நன்னா இருக்குது கல்யாணத்துல, அந்த தம்பதிகள் தவிர இது பையன் ஒல்லியா இருக்கான், பொண்ணு இவ்வளவு குண்டா இருந்துட்டு இருக்கு, பொண்ணு இடுப்புல எடுத்து வச்சு போயிடும் போல இருக்குது பையனா, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போவார். அப்படி எல்லாம் இல்லாமல் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு வார்த்தை அந்த கல்யாணத்துக்கு வரவா மொத்தம் மொத்தம் பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு அந்த பையன் ரொம்ப நல்ல அந்யோன்யமா நன்னா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஏற்றதா தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ரூபத்தை கொண்டு சொல்ற. அதுதான் அனுமார் சொல்றார். இது பிராட்டியினுடைய விஷயத்துல தொல்லிசீல வயோவருத்தான் தொல்யாபஜன பொழித்தான் ராகவோர்ஹதி வைதேகின் தஞ்சேய மசிதேஷனான் முதல் முதல்ல பிராட்டிய பாக்குறார் அசோகவனத்துல ஹனுமார். பார்த்த உடனே பரவாயில்ல இவர் பிராட்டியினுடைய ரூபத்தை அவர் பெருசா எடுத்துட்டார், பரவாயில்ல இந்த பிராட்டியை பெறுவதற்கு ராகவோர்ஹதி ராகவன் ஏற்றவர் தான் என்று, தஞ்சேயம் அவனை பெறுவதற்கு இவளும் ஏற்றவள் தான் சொல்லி சொல்ற. பிராட்டியினுடைய ஏற்றத்தை முதல்ல சொல்ற. அந்த ரூபங்கள்னால அந்த அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தினாலையும் பெருமாளுக்கு ஏற்றவளாக அவள் இருந்துட்டு இருக்க. விலாச சேஷ்டிதைஹி விலாச சேஷ்டிதைஹி விலாசம் எம்பெருமானுக்கு எதெல்லாம் ஈடுபாடு இருந்துட்டு இருக்கோ அதுல எல்லாம் ஈடுபாடு இருந்துட்டு இருக்கு. இது ஆத்துல டிவி பாக்குற மாதிரிதான், டிவி பாக்கிட்டே சண்டை வந்துடும், எனக்கு இந்த சேனல் பார்த்தா எனக்கு பிடிக்கிறது, உனக்கு அந்த சேனல் வெய்யன்னு சொன்னாக்கா அது பிடிக்க, எல்லாருமா சேர்ந்து ஒரே சேனல் பாக்குற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இதுமா. பெருமாளுக்கு எது பிடிக்கிறதோ அதெல்லாம் பிராட்டிக்கு பிடிக்குமா. கிரிக்கெட் மேட்ச் வச்சா எல்லாரும் பார்த்து கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி, ஐயோ எனக்கு கிரிக்கெட் மேட்ச் வேணாம் ஃபுட்பால் மேட்ச் வெய்யன்னு சொன்னாக்கா அது என்ன பண்றது, தலா தலா ஒரு டிவி வச்சிருந்தா சரியா போயிடும். அந்த மாதிரி இல்லாத இவாளுக்கு எப்படி இருந்துட்டு இருக்குல்ல, பெருமாளுடைய கருத்து பெருமாள் எதெல்லாம் விரும்புறதாக இருந்துட்டு இருக்காரோ அந்த பகவத் அபிமதைஹி லீலா விசேஷி பெருமாள் எந்த லீலையை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த லீலையில இவளுக்கும் ஈடுபாடு, இவளும் ஈடுபாடு உடையவளாக இருந்துட்டு இருக்காளா. சேஷ்டிதைஹி ஆச்சரித லட்சணங்கள் யாரெல்லாம் கஜேந்திரவான ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முன்ன பிராட்டி வரா, இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரட்சணம் பண்ணணும்னு சொன்னவானாக்கா அந்த ஆச்சரித ரட்சண விஷயத்திலையும் பிராட்டியும் பெருமாளும் ஒத்த கருத்தை உடையது. சதா தவைபோஜிதையா தவஸ்ரீயா சதா தவைபோஜிதையா தவஸ்ரீயா சதா எப்பொழுதும் தவைபோஜிதையா உனக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிறது. தவைபோஜிதையா தவறு சொல்லச்சே இங்க பெருமாளை பார்த்து சொல்லிருக்கிறதுனால உனக்கு ஏற்பட்டதாக தேவத்தே தேவதேகம் பெருமாள் தேவனாக அவதாரம் பண்ணாள்னாக்கா பிராட்டியும் தேவனாக அவதாரம் பண்ண மனுஷனாக அவதாரம் பண்ண பெருமாள் பண்ணா அவளும் ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு அவ ஒரு பெண்ணாக அவதாரம் பண்றா. தேவதரியும் மனுஷேஷு லோகத்துல இருக்கிற தேவதரியும் எல்லாரும் புண்ணாமா ஆண்ணா பெயரை உடையவர்கள்லாம் பெருமாளுடைய அவதாரம், பெண் பெயரை உடையவர்கள்லாம் பிராட்டியினுடைய அவதாரம். நானையும் இவர்களை காட்டிலும் உத்தமமானவர்கள் யாருமே இல்லைன்றதெல்லாம் விஷ்ணு புராணத்துல சொல்றது. விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி பிராட்டியை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா. இப்படிப்பட்ட அந்த ஸ்ரீயினாலே ஸ்ரீயினாலே பெருமாள் அபூர்வத்து அபூர்வமாக பிராட்டியை பார்க்கின்றார் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றோம். பாலவந்தாருடைய சீசூக்தி மூலமாக பிராட்டியினுடைய அனுபவமும் அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்ய தம்பதிகளுடைய ஒரு கட்டாட்சத்தினால அவளுடைய கிருப்பையினால அந்த ஆளவந்தாருடைய சீசூக்தியை கொண்டு பிராட்டியினுடைய மகாத்மத்தையும் அந்த பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்திருக்கிற ஒரு ஒரு விசேஷங்களையும்
இன்றைய தினத்துல நாம கேட்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இப்ப ஏற்பட்ட திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லோருக்கும் வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்துல விசேஷம் என்னன்னா, ஆழ்வார் ஆச்சாரியாளுடைய திருநட்சத்திரங்கள்லாம் வரிசையா நடந்தது. இதில் விஸ்வக்சேனர்களுடைய திருநட்சத்திரம் போராட தன்னைக்கு, அப்புறம் முதலாழ்வார்களுடைய திருநட்சத்திரம் பொய்யமணி பூதத்தார் தயாழ்வார் என்று சொல்லக்கூடிய இப்படி ஆழ்வார்கள் தான் நமக்கு எம்பெருமான காண்பிச்சு கொடுத்தவர். அவளுடைய அனுபவத்தை நமக்கு அவளுடைய சீசுக்திகளை கொண்டு அமன் செபந்திக்கான்றது அப்படியே ஆழ்வாருடைய சீசுக்தியை இந்த இடத்துல அப்படியே கொண்டு வந்து கொடுத்த அப்படி அந்த ஆழ்வார்களுடைய அனுபவத்தையும் கொண்டு இந்த எம்பெருமானுடைய அனுபவம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்கணும். அந்த பெருமாளுடையவும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் திவ்யதம் புத்திகளுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.